ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பேர்ட் பாக்ஸ் 2 படத்தோட கதையை தான் தமிழில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஃபின்லாண்ட் நாட்டை சேர்ந்த ஃபினிஷ் படமான சிசுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஐஎம்டிபி ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவியாக இருக்க போகுது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி டோன்ட் பிரீத், அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளட், ரேம்போ படம் போல் ஒத்தையா நின்று பல பேரை வெறித்தனமாக கொள்ளுற மாதிரியான படம். 1944 காலகட்டத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் 2 நடக்கிற மாதிரியான ஒரு கதை. இது உண்மை கதை இல்லை, ஜஸ்ட் எ ஸ்டோரி. ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிற மாதிரி இந்த படத்தையும் ஸ்கிப் பண்ணி பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சிசுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்குவோம். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தைரியமும் உறுதியான மனதைரியமும் உடையவன் அர்த்தம். வாய்ப்பே இல்லை இவன் பிழைக்க மாட்டான், இவன் கதை முடிஞ்சதுன்னு சொல்கிறவங்க வாயடைச்சு போக மேலே ஏறி வரவனை சிசுன்னு கூப்பிட்றது ஃபின்லாந்து நாட்டை சேர்ந்தவங்களோட வழக்கம். இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வரும் தருவாயில் சோவியத் யூனியனும் ஃபின்லாந்தும் மாஸ்கோ ஆயுதப்படையுடன் ஒப்பந்தம் போட்டபடி ஃபின்லாந்து கட்டாயமாக நாஜி படையை தோற்கடிச்சு ஆகணும். அதோடு அவங்கள அந்த இடத்த விட்டு துரத்தவும் வேணும். அதை தெரிஞ்சுக்கிட்ட நாஜிஸ் அவங்கள சுற்றி உள்ள எல்லா ரோடு, பிரிட்ஜ், வில்லேஜ், டவுன் எல்லாத்தையும் எரிச்சு நாசமாக்குனாங்க. அந்த இடத்துல தன்னந்தனியாக ஒரு தாத்தா இல்லை ஒரு ஆம்பளை எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு. அவரு கூட ஒரு குதிரையும் நாயும் துணைக்கு இருக்கு. ஓடுற தண்ணி மணலை ஜலிச்சு எதையோ தேடிட்டு இருக்காரு. அவர் தேடி வந்தது கிடச்சிருச்சு போல் ஆன்னு சந்தோஷத்தில் கத்துறாரு. அப்படி அது என்னவா இருக்கும்னு பார்த்தா அது தங்கம். ஸோ அந்த ஓடுற நதியை சுற்றியும் குட்டி குட்டி 5 அடி உயரத்தில் அங்கேயும் இங்கேயும்னு நிறைய குழி நாள் கணக்கில் தோன்றாரு. எங்கேயாச்சும் தங்க புதையல் கிடைக்கும்னு தோன்றாரு. இருட்டுது வெடியுது, இப்படியே நிறைய நாள் நகருது. இதுக்கிடையில் இவன் வந்த இடத்த நோக்கி நிறைய ஜெட் போகுது, குண்டு போடுது, தன் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிருமோங்கிற பதட்டத்திலையும் விடாமல் குழி தோன்றான். இதுக்கிடையில் நாஜி படையை சேர்ந்த ஆமி எதுவும் வருதான்னு பார்த்துக்கிட்டே தோன்றான். அப்படி ஒரு நாள் இவன் தோன்றின குழியில் தங்கப்பாறை இருக்குது. அதை பார்த்து வாய் அடைச்சி போகிறான். அப்புறம் அந்த பாறையை வெட்டி குட்டி குட்டி துண்டாக எடுத்து பேக்கில் போட்டு பத்திரப்படுத்துகிறான். அடுத்து இவன் ரெடியாகி ஊர் பக்கம் போகிறான். இவன் குடும்பம் இருக்கிற இடத்த நோக்கி போகிறான். குதிரையில் போகிறான், கொஞ்சம் மெதுவாக போகிறான், கூட நாயும் போகுது. யாருமே இல்லாத அடர்ந்த காட்டில் தன்னந்தனியாக போயிட்டுருக்க இவனுக்கு எதிர் திசையில் ஒரு வேன் வருது. அது நேரச்சும் நாஜி படையை சேர்ந்தவங்க வந்துட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பீரங்கி, இன்னொரு வேன்னு கிட்டத்தட்ட 50 சமமான நாஜி வீரர்கள் வராங்க. அவங்க இவன் எதிர் திசையில் தன்னந்தனியாக வரதை பார்த்து நிற்கிறாங்க. ஆனால் இவன் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் ரொம்ப அசால்ட்டாக கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஒவ்வொருத்தரையாக தாண்டி தாண்டி போகிறான். அதில் ஒரு வேன் நிறைச்சும் ஃபின்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்களை அடிமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசியாக அந்த ஆர்மி கேப்டனையும் நேருக்கு நேர் பார்த்து முறைச்சபடி கண்ணை சிமிட்டாமல் தாண்டி போக இன்னொருத்தன் துப்பாக்கி எடுத்து அவனை சுட கூறி பார்க்குறான். பட் இவன் அவனை தடுத்து எப்படி இவன் சாகத்தான் போகிறான், நம்ம ஆளுங்க அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் இவன் அந்த நேர் வழியில் கொஞ்சம் தூரம் போக அங்குள்ள கரண்ட்டு கம்பத்தில் நாஜி படையை எதிர்த்தவங்கள சுருக்கு போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்தும் எதுக்கும் பின்வாங்காமல் முன்னோக்கி போயிட்டே இருக்கான். கொஞ்ச தூரத்தில் ஒரு ஓரமாக ஒரு வேன் நிற்கிது. அதில் ஒரு 4 இருக்கானுங்க. அது எதுக்குமே இவன் அசரலை. முன்னோக்கி போக அந்த ஜீப் மேலே இருந்தவன், அப்பாடா டைம் பாஸ்க்கு ஒருத்தன் கிடச்சாங்கிற சந்தோஷத்தில் குதிரையை விட்டு அவனை கீழே இறங்க சொல்லி அவன் பேக்கை செக் பண்ணுறாங்க. உள்ளே தங்க கட்டி இருக்கிறத பார்த்து இவனை எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட அவனை கொள்ள ஹீரோவை முட்டி போட சொல்கிறாங்க. பட் அவன் கூட உள்ள நாயை ஓட சொல்லிட்டு முட்டி போடாமையே இருக்கான். திரும்ப அவனுங்க கிளவா முட்டி போடுன்னு சொல்ல கண் சிமிட்டுற நேரத்தில் கத்தி எடுத்து அவன் தலையில் ஒரே சுருகு, அவன் ஸ்பாட் அவுட். அப்புறம் விடாமல் சுட ஒருத்தர் அவுட், இன்னொருத்தன் தலையிலையும் இன்னொருத்தன் கழுத்தை அறுக்க ஆக மொத்தம் 4 அவுட். இந்த சத்தம் அப்போ போன அவனுங்களுக்கு கேட்க யூடர்ன் போட்டு திரும்பி வராங்க. வந்தவன் அங்கே செத்து கிடக்கிறவங்கள பார்க்குறான். அவங்க கொடூரமாக செத்து கிடக்கிறத பார்க்குறான். அதில் ஒருத்தன் அரவர உசுரில் தன் ஜோப்பில் உள்ள தங்க கட்டி எடுத்து காட்ட, ஓ அப்போ இவன் பேக்கில் கொண்டு வந்தது எல்லாமே தங்கமா, அதை எப்படியோ அவங்ககிட்ட இருந்து ஆட்டையை போடணும்னு அவனை தேடி அந்த ஒத்தையடி பாதையில் வேகமாக வராங்க. இவனுங்க விடாமல் பீரங்கியில் குண்டு போடுறாங்க, சுடுறாங்க. இவன் நல்ல நேரம் அது எதுவுமே இவன் மேலே படல. அதை பார்த்த இவன் குதிரையில் வேகமாக இன்னொரு ஒத்தையடி பாதையில் ஓடுறான். அதை பார்த்த இவனுங்க சுடுறதை நிறுத்திட்டு ஏதோ நடக்க போகுதுங்கிற ஆர்வத்தில் அவனை பார்க்குறாங்க. அவன் குதிரையில் மெதுவாக ஒத்தையடி பாதையில் போக திடீர்னு ஒரு குண்டு வெடிக்குது. பாவம் அந்த குதிரை பீஸ் பீஸாக போயிடுச்சு. அதை பார்த்த இவனுங்க சந்தோஷப்படுறானுங்க. திடீர்னு எப்படி வெடிச்சதுன்னு பார்த்தா அந்த ஒத்தையடி பாதை ஃபுல்லாக இவனுங்க கண்ணி வெடியை புதைச்சி வச்சுருக்கானுங்க. ஓ அதனால தான் இவனுங்க சுடாமல் வெயிட் பண்ணாங்க போல. நல்ல வேளை குதிரை மிதித்ததில் இவனுக்கு எதுவும் ஆகலை, பட் குதிரை செத்து போயிடுச்சு. அதில் செம கடுப்பாயிட்டான். சரியாக அவனுங்களும் தங்கக்கிட்டே எடுக்க வரானுங்க. பார்த்தா இவன் சாகலை, பெருசாக எதுவும் ஆகலை. இவன் அவனுங்க வரதை பார்த்தும் வேக வேகமாக செதறி கிடக்கிற தங்க கட்டியை பொறுக்கிறான். அதை அவனுங்க எல்லாரும் பொறுமையாக நின்று பார்க்குறாங்க. உண்மையாலுமே கெத்தான ஆளுதாயா நீ, இத்தனை பேர் துப்பாக்கியும் கையுமா நிற்கிறாங்க, கொஞ்சம் கூட பதட்டமாகாமல் அசால்ட்டாக இருக்கியே, சான்ஸே இல்லை. எடுத்து முடித்தவன் கையில் ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சவன்
சுட சொல்ல டக்குன்னு இவன் கையில் வச்சிருந்த கல் எடுத்து ஒரு வெடி அடிக்க அது வெடித்து செதற ஒரே புகமூட்டமாக ஆகுது. இவனுங்களும் குருட்டாம்போக்குள்ளே சுட ஆரம்பிக்கிறாங்க. அங்குள்ள சில பாம் இவனுங்க சுட்டதில் வெடித்து செதறுது. ரெண்டு பேருக்கும் நடுவில் எதுவுமே தெரியாத அளவுக்கு பெரிய புகமூட்டமாக இவன் சுடுறதை நிறுத்த சொல்கிறான். அப்புறம் அவங்களில் ஒருத்தனை உள்ளே நடந்து போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்கிறான். அவனும் பயந்துட்டே உள்ளே மெதுவாக கொஞ்சம் தூரத்தில் போயிட்டே இருக்க வெடித்து அவனும் செத்து போயிடுறான். அப்புறம் ரெண்டு பேரை போய் பார்க்க சொல்கிறான். அவனுங்களும் பீஸ் பீஸாக போக இவன் பக்கத்தில் இருக்கிறவனை திரும்பி பார்த்து எத்தனை பாம்படா இங்கே போதச்சேன்னு கேட்க அவன் எல்லாத்தையும்னு சொல்கிறான். சரி போய் நம்ம அடிமையில் ரெண்டு பேரையும் அப்படியே கயிறையும் கொண்டு வான்னு சொல்ல இவனு கொண்டு வர போகிறான். அதுக்குள்ளே இவன் செத்து போன குதிரைக்கிட்ட போய் நோட்டம் விடுறான். அங்கே அவன் கழுத்தில் கட்டியிருந்த மிலிட்ரி பேஜாக பார்க்குறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் கைத்தில் கட்டி பீரங்கி முன்னாடி நடக்க விடுறாங்க. எதுக்குன்னா பாம் எதுவும் இருக்கான்னு செக் பண்ண. அவங்க நல்ல நேரம் எதுவும் ஆகலை. அதுக்குள்ளே இவனுங்க அந்த பேஜில் உள்ள நம்பரை சொல்லி இவனை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது இவனுங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானுங்க. அது என்னென்னா அவன் பேர் ஆட்டமி கோர்பி. இவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதாமா. இவனுக்கு குடும்பம் குட்டின்னு யாருமே இல்லையாமா. இவன் நிறையா பொருளில் சண்டை போட்டிருக்கான். யாரோட பேச்சையும் கேட்க மாட்டானாமா, யாருக்கும் அடங்க மாட்டானாமா. ரஷ்யனாமியை எதிர்த்து ஒத்தையாளாக இவனை அனுப்பினாங்க. அப்பவும் இவனை யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியலையாமா. ஒத்தையாளா நின்று 300 பேரை கொண்டுட்டானாமா. அப்போருந்து இவனை எல்லாரும் கொஸ்டி அப்படின்னு கூப்பிட்றது வழக்கம். அப்படின்னா இவனுக்கு அழிவே இல்லைன்னு அர்த்தம்னு சொல்கிறான். இதை கேட்டு அந்த லீடர் எச்ச காண்டாகி அவனை கொன்னே தீரணுங்கிற ஈகோவில் அவனை தேடி போகிறாங்க. அதோட தங்கத்தையும் ஆட்டையை போட போகிறாங்க. ஹீரோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ரோட்டோரமாக உள்ள ஜீப்பு கடியில் ஒளிஞ்சு உக்காந்து அடிப்பட்ட இடத்துக்கெல்லாம் மருந்து வச்சுக்கிட்டு வந்த வழியில் கண் அசர அப்படியே தூங்கிட்டான். கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. யாருன்னு டக்குன்னு கண்முழிச்சு பார்த்தா அது அவனுங்க. லைன் பை லைனாக ஒவ்வொருத்தனாக வந்துட்டுருக்கானுங்க. பாதி பேர் நாயை கூட்டிகிட்டு நடந்து வரதால் நம்ம இங்கே இருந்தால் எப்படி பிடிச்சிருவாங்கன்னு அங்கிருந்து உருண்டு வேன் கடையில் போய் வேனை கெட்டியாக பிடிச்சி தர தரன்னு சரிச்சுக்கிட்டே போகிறான். இப்படி எவ்வளோ நேரம் போக முடியும். அதனால் அங்கே ஒரு குட்டி குழப்பத்தை உண்டு பண்ண டீசல் டேங்கை ஓட்டை போட்டு விட்றான் கத்தியில் குத்தி. அதில் இருந்து வடிகிற டீசல் வாசத்தில் ரெண்டு நாயும் குழம்பி போகுது. அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேங்குது. ஸோ வண்டியை நிறுத்தி என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்குள்ளே இவன் கீழே இறங்கி ஆற்றை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து நாய்க்கத்தை ஒருத்தன் கால்லையே சுட்டுறான். அப்புறம் ரெண்டு நாயும் ரிலீஸ் பண்ண அது அவனை துரத்துது. இவன் விவரமாக தாத்தா தீக்குச்சியை தேக்க ட்ரெஸ்லாம் தீ பிடிச்சி எரியுது. அதனால நாய் அவன் பக்கத்தில் போக பயப்படுது. அவன் அப்படியே ஓடி போய் தண்ணியில் எட்டி குதிக்க இது எதையும் எதிர்பார்க்காத அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ எல்லாரும் சுடுறாங்க. அப்போது வில்லன் சுடாதீங்க, சுடுறதை நிறுத்துங்க, அவன் எப்படியும் மூச்சு விட மேலே வந்து தான் ஆகணும், எல்லோரும் குறி வச்சுட்டு பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. எல்லாரும் அவனை சுட ரெடியாக இருக்காங்க. டக்குன்னு மூச்சு விட இவன் மேலே வர டப்புன்னு ஒருத்தன் சுடுறான். கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த சுற்றியும் தண்ணி ரத்த கலரில் மாற உள்ள ஒருத்தன் எட்டி குதித்து தங்கப்பையை எடுக்க போகிறான் அவன் செத்துட்டான்னு நினச்சி. கொஞ்ச நேரத்தில் அங்கேயும் ரத்த கலரில் தண்ணி மாற இன்னொருத்தன் உள்ளே குதிக்கிறான். அவனையும் தண்ணிக்குள்ளார வச்சுக்கொள்ள அதை பார்த்து பயந்த போட்டில் உள்ளவன் அவன் சொல்கிறத கேட்டு அவனுக்கு உதவி செய்கிறான். என்ன உதவினா அக்கறையில் கொண்டு போய் அவனை விட்டுறான். அதை பார்த்து கடுப்பான இவங்க போட்டு ஓட்டுறவனை சுட்டுறாங்க. இருந்தும் அது அக்கறைக்கு போய் சேர்ந்துடுது. ஸோ இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக போய் பீரங்கியில் உள்ள மெஷின் கண்ணில் வெறித்தனமாக சுட்டுறான். இவன் விவரமாக செத்தவனை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு ஓடி போய் தப்பிச்சிட்றான். அப்புறம் அப்படியே பொடி நடைய நடந்து அவன் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான். பட் அவன் ஊரே தீயில எரிஞ்சு கிடக்கிறத பார்த்து வேதனை படுறான். அப்புறம் அப்படியே தள்ளாடி போய் மன உளைச்சலால் கண்ணை மூட அவனை மறந்து அவனே தூங்கிட்டான். பல மணி நேரம் கழித்து டிஸ்டர்ப் ஆகி கண்ணை திறக்கிறான். வெளியே இவன் நாய் கத்துற சத்தம் கேட்குது. இவனும் வெளியே போக நினச்ச மாதிரியே நாயும் ஓடி வருது. அதை பார்த்த சந்தோஷத்தில் ஆசையை தூக்குறான். அப்போ தான் தெரியுது நாயோட சேர்ந்து பாம்பும் வருதுன்னு. டக்குன்னு அதை கழட்டி வீசுறதுக்குள்ளே பாம் வெடிக்குது. நாயோட சேர்ந்து இவனும் பறந்து போய் விழுகிறான். அந்த அதிர்ச்சியில் மயங்குறான். மயங்கினவன் மெல்லாமல் கண்ணை திறக்கிறான். அதுக்குள்ளே இவனுங்க அவன் கழுத்தில் கயிற்று மாட்டி சுருக்கு போட்டு தொங்க விட்டுறாங்க. பாவம் இவனால் எதுவும் செய்ய முடியல. ரெண்டு கையும் வேற கட்டிட்டாங்க. துடு துடிச்சு செத்து போயிட்டான். இவன் செத்துட்டானா என்னங்கிறத உறுதிப்படுத்த அவன் புண்ணில் விரலை விட்டு நோண்டுறான் இவன். அதுக்கும் எந்த அசைவும் அவன்கிட்ட இல்லை. ஸோ அவன் செத்துட்டான்னு கிளம்பி போகிறாங்க. ஆடாமல் அசையாமல் இருந்தவன் அவங்க ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஆடுறான். தப்பிக்க முயற்சி பண்ணுறான். ஓ அப்போ இவன் இன்னும் சாகலை போல. எப்படியாச்சும் தப்பிச்சுனுங்கிற வெறியில் பக்கத்தில் உள்ள ஆணியில் முட்டு கொடுத்து நிற்கிறான். அப்படியே வெடியுது. அடேங்கப்போ எவ்வளோ நேரம் இப்படியே நிற்க முடியும். கொஞ்ச நேரத்தில் இவன் நல்ல நேரமாக என்னன்னு தெரியல. ஒரு ஜெட் கீழ் நோக்கி பறந்து வருது. அதோட வேகத்தில் இவன் கயிறு ஆடி கொஞ்சம் கொஞ்சமாக செறிஞ்சிட்டே வரான்.
நல்ல நேரத்துலையும் ஒரு கெட்ட நேரங்கிற மாதிரி ஜெட்டும் இவன் கால் கடியிலேயே வந்து இறங்குது. அதில் வந்தவனுங்களும் நாஜி படையை சேர்ந்தவனுங்க. ஸோ அவன் இவன் உயிரோடு இருக்கிறத பார்த்து சுட வரான். அதுக்குள்ளே இவன் அவனையும் இன்னொருத்தனையும் கொண்டுட்டு அவனுங்க வந்த ஜெட்டையை எடுத்துகிட்டு அவனுங்கள தேடி போகிறான். இவனுங்க திரும்பி போயிட்டு இருக்கானுங்க. இடையில ஒரு ஜெட்டு தர மேலே மோதி வழியை மறைச்சிட்டு இருக்குது. ஸோ இவனுங்க கீழே இறங்கி என்ன ஏதுன்னு பார்க்க போகிறாங்க. ஜெட்டுக்குள்ளே ஒருத்தன் செத்து கிடக்கிறான். பட் அவனை யாரோ தூக்கில் போட்ட மாதிரி தெரியுது. அந்த கயிறு பார்க்க சேம் ஹீரோவை தொங்க விட்ட கயிறு போல் இருக்குன்னு இவன் சொல்ல, அதில் பதட்டமான இவனுங்க சுற்றி ஊற்றி அவனை தேடிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க ரெண்டு பேரும் விவரமாக பீரங்கியில் போய் உக்காந்துக்கிறானுங்க. கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த ஜெட்டை ஓரமாக தள்ளி வச்சுட்டு கிளம்புறாங்க. ஃபின்லாண்டில் இருந்து அடிமையாக கூட்டிகிட்டு வந்த பொண்ணுங்களில் ஒருத்தி நடந்த இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அவனுங்களை அசிங்கப்படுத்த நக்கலாக சிரிக்கிறா. இவன் எதுக்கு சிரிக்கிற, எங்களை பார்த்து உனக்கு நக்கலாக இருக்கான்னு கேட்க அவன் சிரிச்சுட்டே, ஆமாம் நக்கலாக தான் இருக்குது. அவன் இன்னும் சாகலை. அவன் ஒருத்தன் 300 பேரை சோலாவாக கொண்டு இருக்கான். அவனை உங்களால் கொல்ல முடியாதுன்னு சொல்ல சொல்ல அதில் ஒருத்தன் செத்து விழுகிறான். என்னாச்சுன்னு இன்னொருத்த வேகமாக வெளியே எட்டி பார்க்க அவனையும் கோடாலி வச்சு ஒரே குத்து குத்தி கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோ வேன்குள்ளே வரான். அவனை பார்த்து அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு துப்பாக்கியை கொடுத்துட்டு அப்படியே ட்ரக் மேலே ஏறி வந்து டிரைவரை தலையோடு சேர்த்து ஒரே குத்து மூளை நரம்பு கட்டாகி ரத்தம் வாய் வழியே வர அவனையும் இழுத்து வெளியே தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை ஓட்ட சொல்கிறான். அப்புறம் ஹீரோ வேனில் இருந்து ட்ரக்குக்கு போகிறான். அதுக்குள்ளே இவன் முன்னாடி போகிற வேனை ஓவர்டேக் பண்ண அந்த வேனில் உள்ள பொண்ணுங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் மிஷின் கன்னில் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாங்க. அப்படியே மெதுவாக அந்த வேன் பீரங்கி பின்னாடி போக ஹீரோ பீரங்கி கதவை அடிக்கிறான். எதுக்குன்னா அப்போ தானே இவனுங்களை வெளியே வர வச்சு கொல்ல முடியும். அதே மாதிரி அவனும் வெளியே வந்து சுட்றான். அவனை ஏமாற்றி இவன் பின்னாடி வழியாக பீரங்கி மேலே ஏறி அவனை அடி அடி நடித்து கீழே இழுத்து போடுறான். பட் பீரங்கியில் உள்ள அவன் நிற்காமல் போயிட்டான். அப்புறம் ஹீரோ பின்னாடி வண்டியில் வந்தவங்கள பார்த்து முறைக்க அவனுங்க இவன் மேலே உள்ள பயத்தில் வண்டியை விட்டுட்டு ஓடி போக இவன் அந்த வண்டியை எடுத்துகிட்டு பீரங்கியில் உள்ள தங்க பையை துரத்திட்டு போகிறான். இவனை இவன் சித்திரவதை செஞ்ச பொண்ணுங்க கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டான். ஜெட்கிட்ட போனதும் இவன் அவனையும் சுட்டுட்டு ரெண்டு பேர் மட்டும் ஜெட்டை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக இவனும் ஆப்போசிட்டில் வர நேருக்கு நேர் வர தன் கையில் வச்சுருந்த கோடாலியால் ஜெட்டில் ஓட்டையை போட்டு தொங்கிக்கிட்டே போகிறோம். அதாவது வானத்தில் அவ்வளோ காற்றுல பறந்துகிட்டே போகிறோம். அப்படியே ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை போட்டு மேலே ஏறி போக இவனை கொன்று கீழே தள்ள இவன் கடுங்கோபத்தோடு வரான். ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாமல் மைண்ட் கேம் மூலியமாக, அதாவது வில்லங்கையில் உள்ள கொக்கியை பாம்பில் மாட்டி பாம்பை ரிலீஸ் பண்ண அது இவனை இழுத்துட்டு கீழே போகுது. அவ்வளோதான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. அவன் டைம் ஓவர். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே ஜெட்டு கீழ் நோக்கி போகிறத பார்க்குறான். பார்த்தா இவங்க போட்ட சண்டையில் ஒரு புல்லட் பைலட் தலையில் ஏறிடுச்சு போல். அவன் செத்துட்டான். ஸோ ஜெட் நிலத்தை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவன் ஒரு பெல்ட்டை வேகமாக எடுத்து தன்னை ஒரு கம்பியோட சேர்த்து இருக்க கட்டிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறான். அதே போல் ஜெட் நிலத்தில் மோதி சுக்குநூறாக போகுது. நல்ல வேலையா இல்லை ஹீரோ அதிசய பிறவியா என்னன்னு தெரில, அங்கேயும் பொழைச்சிட்டான். அதுவும் கையில் எதை தேடி வந்தாலும் அதை எடுத்துகிட்டு மேலே வரான். தங்க பையோட மேலே வரான். சிவனேன்னு போனவனை சுரஞ்சு விட்டதால பாவம் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு வழியாக அங்கிருந்து தப்பிச்சு போன பொண்ணுங்களும் அவங்க பார்டருக்கு போய் சேர்ந்துட்டாங்க, சேஃப் ஆகிட்டாங்க. அதே போல் இவனும் அங்கிருந்து நேராக தங்க பையோட பேங்க்குக்கு போய் தன் பேக்கில் உள்ள எல்லாத்தையும் கீழே குட்டி உடனடியாக இது எல்லாத்துக்கும் பில்லை ரெடி பண்ணுன்னு சொல்கிறான். ஏன்னா இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இதை தூக்கிட்டு சுமக்க முடியலன்னு சொல்கிறான். பாவம் அந்த பேங்க்கில் வேலை செய்கிற பொண்ணு திரு திருன்னு முழிக்குது. அப்படியே படத்தையும் முடிச்சிட்டாங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.